திருப்பூரில் தினமும் நூறு பேரை தேடிச் சென்று உணவு வழங்கி வரும் திருப்பூரின் அன்னலட்சுமி லீலா ஜெகனாக்கா வெயில் கொளுத்திய ஒரு மதிய வேலையில் திருப்பூர் பாலியும் அவினாசி ரோட்டில் உள்ள முதலாவது மண்டல அலுவலகம் அருகே ரோட்டோரம் அமர்ந்திருந்த முதியவர்கள் பசி மயக்கத்தில் இருந்தார்கள் எங்கிருந்தோ வந்த ஒரு ஆட்டோவில் இருந்து வந்த பெண்ணை பார்த்ததும் பசி மயக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென்று புன்னகைத்தவாறே வாமா அன்னலட்சுமி என்று அன்போடு அழைத்தனர் கையில் தயாராக வைத்திருந்த சாப்பாட்டு பொட்டலங்களை கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அனைவரும் அப்பெண்ணுக்கு நன்றி தெரிவித்தனர் இவ்வாறு தன்னலமற்ற சேவை செய்து வரும் திருப்பூர் பல்லடம் ரோடு தென்னம்பாளையம் காலனியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க லீலா ஜெகன் கூறிய பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜெகன் என்பவருடன் திருமணம் நடந்தது எங்களுக்கு இரு குழந்தைகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாரு காட்சம் உதவணும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது கணவரும் என்னுடைய சேவை மனப்பான்மையை புரிந்து கொண்டார் இதனால் ரோட்டோரும் உள்ள ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி வந்தேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் உடல்நலம் சரியில்லாமல் கணவர் இறந்தார் ஆனாலும் முடங்கி கிடக்காமல் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் போராடினேன் கலெக்டர் ஆபீஸில் தற்காலிக பணியாளராக வேலைக்கு சேர்ந்தேன் சம்பளத்தில் இரண்டாயிரம் ரூபாயை சேவை பணிக்கு எடுத்து வைத்து விடுவேன் அலுவலக வேலை நேரம் தவிர்த்த மற்ற நேரங்களில் காப்பகங்களுக்கு சென்று உணவு கொடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு கிடைத்த அன்பும் வரவேற்பும் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியது தற்போது தினமும் நூறு பொட்டலங்களை வழங்கி வருகின்றேன் ஆதரவற்ற முதியோர் குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டோர் என்று அனைவருக்குமான ஓர் அன்பு இல்லம் கட்ட வேண்டும் என்பதே எனது எண்ணம் இவ்வாறு அவர் கூறியிருக்காங்க திருப்பூரின் அன்னலட்சுமிக்கு வாழ்த்து சொல்ல விரும்பினால் அனைவரும் பாராட்டி பகிருங்கள் நண்பர்களே மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க